எல்லோருக்கும் வணக்கம். நான் சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மெலிந்த குழந்தையின் உடல் எடை அதிகரிக்க ஒரு குறிப்பிட்ட வகை உணவுகள் உதவி புரியும். அதில் புரோட்டீன் நிறைந்த உணவுகளை குழந்தைக்கு கொடுக்கும்போது தசை வளர்ச்சி பெற்று உடல் எடை அதிகரிக்கும். அதனால குழந்தையின் உடல் எடை அதிகரிக்க நீங்கள் நினச்சிங்கனாக்கா, நான் கீழே சொல்கிற உணவுப் பொருட்களை ஃபாலோ பண்ணலாம். வெண்ணெயில் நல்ல கொழுப்பு இருக்குது, அதனால ஒல்லி குச்சியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நோஞ்சான மாதிரி இருந்தாலும் சரி, சத்து இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் குழந்தைக்கு ஃபீல் பண்ணிங்கனாக்கா, உடல் எடை அதிகரிக்கணும்னு வெண்ணெய் ஜாஸ்தி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்ததாக பால் பொருட்கள், அதாவது பாலால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பால் வந்து தினமும் 2 லிருந்து 3 கிளாஸ் வரை மாட்டுப்பால் கொடுக்கணும், சரிங்களா? பேக்கெட் பால் கிடையாது, மாட்டுப்பால். அதில் தான் கொழுப்பு சத்து இருக்கு, அதை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதற்கடுத்ததாக வெண்ணெய் கொடுக்கறது வந்து நெய் கொடுக்கலாம், சரிங்களா? சாப்பாட்டில் நெய் சேர்த்து கொடுக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா முட்டையில் புரோட்டீன் பலமாக இருக்குது. இதில் தினமும் வளரும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வந்தோம்னா அவங்களோட வளர்ச்சி அதிகரிப்பதோடு உடல் எடையும் அதிகரிக்கும். மேலும் முட்டையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் B12 போன்றவை அதிகமாக இருக்கு. அதுக்கடுத்ததாக வாழைப்பழத்தில் உடலின் ஆற்றலை உடனடியாக அதிகரிக்கும். இது வந்து அதிகமாக கலோரிகள் இருக்குது. மேலும் இதில் வந்து அத்தியாவசிய கார்போஹைட்ரேட்டுகளும் நிறைந்திருக்குது. இது உடலில் நல்ல கொழுப்புகளின் அளவை அதிகரித்து உடல் எடை அதிகரிக்க வழிவகுக்கும், சரிங்களா? சிக்கனில் புரோட்டீன் நல்ல அளவில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழி கொடுக்கறது ரொம்ப நல்லது, சரிங்களா? இது வந்து தசைகளோட வளர்ச்சிக்கு உதவும். உயரத்திற்கு ஏற்ற எடை இல்லாத குழந்தைகளுக்கு கோழி கொடுத்தோம்னாக்கா ரொம்ப நல்லது. இதன் மூலம் நல்ல பயன் கிடைக்கும். நான் திருப்பவும் சொல்கிறேன், நாட்டுக்கோழி கொடுங்க. அதுக்கடுத்ததாக வெண்ணெய் வந்து வெண்ணெய் பழம் உடல் எடை குறைவாக உள்ளவங்களுக்கு ஒரு ஏற்ற பழம். வெண்ணெய் பழம்னு சொல்கிறாங்க. இதில் எல்லா நல்ல கொழுப்புகளும் அடங்கியிருக்கு. ஊட்டச்சத்துக்கள் ஏராளமான அளவில் இதில் இருக்குது. இந்த தினமும் உணவில் சேர்த்து வந்தால் ஆரோக்கியமான வழியில் வந்து நமக்கு உடல் எடை அதிகரிக்கும். மேலும் எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகனாக்கா உளுந்தால் செய்யப்பட்ட பொருட்கள் கொடுக்கலாம், களி செஞ்சு கொடுக்கலாம். அதற்கடுத்ததாக நிறைய அதாவது முளைக்கட்டிய பயிர் வகைகள், தானியங்கள் அதை மாதிரி கொடுக்கறது ரொம்ப நல்லது, சரிங்களா? டெய்லி சாப்பாட்டில் வெண்ணெய் சேர்த்துக்கங்க, செவ்வாழைப்பழம் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து உடல் எடை அதிகரிப்பதோடு ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தும். நம்ம உடலை அதிகரிக்கணும்னு நினைக்க வேணாம், ஆனால் குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்காங்களான்னு நம்ம முதல் கவனிக்கணும். நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலே சில பேர் ஒல்லியாக இருந்தாலும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. சில பேர் என்ன சாப்பிட்டாலுமே எடை அதிகரிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நொஞ்சம் குழந்தையாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை உணவாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. கடையில் வச்சிருக்க டின்ல உள்ள பொருட்களை எக்காலத்துலேயும் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. அது எப்பொழுதுமே சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தக்கூடிய